வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் நம்பர் சிஸ்டம். அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்பர் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் எல்லா பாசிட்டிவ் நம்பர்ஸுமே நேச்சுரல் நம்பர்ஸ். 1, 2, 3, 100, 50, 1000, 75 அந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்க எல்லா நம்பருமே ஒன்றுலேருந்து ஆரம்பித்து அது போயிட்டே இருக்கும். அது எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்னால் இந்த நேச்சுரல் நம்பர்ஸோட ஜீரோவை சேர்த்துக்கணும், அதுதான் வந்து ஹோல் நம்பர்ஸ். அடுத்தது வந்து இன்டிஜர்ஸ். இன்டிஜர்ஸ்னால் பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் நம்பர்ஸையும் சேர்த்துக்கணும். அதே மாதிரி -3, -2, -1, -5, -100 எல்லாமே இன்டிஜர்ஸ் தான். நெகட்டிவில் இருந்தால் அது நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்னும், பாசிட்டிவில் இருந்தால் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னும் சொல்லலாம். அதுக்கடுத்தது ஈவன் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸுன்றது எந்த நம்பரெல்லாம் இரண்டால் வகுபடக்கூடியமோ அதெல்லாமே ஈவன் நம்பர்ஸ்னு சொல்லலாம். ஜீரோவும் ஈவன் நம்பர்ஸ் தான். இரண்டால் வகுப்படாத நம்பர்லாம் வந்து ஆட் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தது ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸ்னால் தமிழில் பகா எண்கள் சொல்லுவாங்க. அதாவது ஒரு எண் வந்து அந்த நம்பரால் மட்டுமே வகுப்படக்கூடணும், இல்லைனா ஒன்றால் வகுப்படணும். அந்த மாதிரி எண்கள் எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது கம்போசிட் நம்பர். கம்போசிட் நம்பர்னால் ப்ரைம் நம்பர் இல்லாத மீதி எந்த எண்கள்லாம் இருக்குதோ அதெல்லாம் வந்து கம்போசிட் நம்பர்னு சொல்லுவாங்க. கோ ப்ரைம். க்ரோ ப்ரைம்னால் இப்போ ரெண்டு எண்களை சேர்த்துக்கணும், அந்த ரெண்டு எண்களுமே ஏதாவது ஒரே எண்ணால் வகுபடக்கூடாது. அதாவது HCF எடுத்திங்கன்னா அதுக்கு ஒன்று தான் வரணும். இப்போ 2, 3னால் இது ரெண்டுமே தனித்தனியாக ஒன்றால் மட்டும்தான் டிவைட் ஆகும். இது ரெண்டுத்தையும் ஒரே எண்ணால் வகுபடுத்த முடியாது. அந்த தான் வந்து கோ ப்ரைம்ஸ்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ.